என்னிடம் தொலைபேசியிலும் பேசினார். நான் தெளிவாக அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய 11 கட்சிகள், அந்த கட்சியினுடைய தலைவர்களை அழைத்திருக்கிறோம். தேவைப்பட்டால் எல்லா அமைப்புகளையும் கட்சி சார்பற்ற முறையில், கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய வகையில் எல்லாரையும் அழைத்து இதுபோன்ற ஒரு கூட்டத்தை நடத்துகிற போது நிச்சயமாக அவர் அழைக்கப்படுவார். 5 வருஷம் இந்தியாவில் பிஜேபி ஆட்சி தான் இருந்திருக்கு, இப்போவும் தொடர்ந்து அந்த ஆட்சி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடத்தில் போய் சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும். ஆக எதுவும் செய்யலை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே அடிபணிந்து காலில் விழுந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மத்திய அரசினுடைய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இன்று அந்த கட்சி தலைவர்கள் அடங்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னையில் குடியுரிமை சட்டத்திருத்த எதிர்ப்பு பேரணி என்ற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். நாட்டினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய சட்டமாக, குழிவரிக்கக்கூடிய சட்டமாக இந்த திருத்த சட்டம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் 2 தான். அண்டை நாடுகள் பட்டியல், அந்த பட்டியலில் இலங்கை விடுபட்டிருப்பது ஏன்? அகதிகளாக வரும் பிற மதத்தினர் போல் இஸ்லாமியர்களை தவிர்த்திருப்பது ஏன்? இந்த 2 கோரிக்கைகள் அடிப்படையாக வைத்துத்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நியாயமாக அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 11 பேர், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், இந்த 12 பேர் இந்த சட்டத்திருத்தத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழின துரோகிகளாக அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களை இந்த தமிழினம், தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதுதான் உறுதி. முதலமைச்சர் வந்து இதுல வந்து இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார், எடப்பாடி பழனிசாமி சேலத்துல சொல்லியிருக்காரு, ஒரு இந்தியர் கூட பாதிக்கப்பட மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே அடிபணிந்து காலில் விழுந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அதை சொல்வது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று இல்லை. சட்டத்திருத்த விவகாரத்தில் திமுக வந்து திமுகவை கடுமையாக அமைச்சிருக்கார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். திமுகவை கண்டித்து வருகின்ற 20ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்காரு. அவர்கள் நடத்துவதில் நான் ஒன்றும் தலையிட விரும்பல. ஆனால் நான் கேட்க விரும்புவது, ஏற்கனவே 5 வருஷம் இந்தியாவில் பிஜேபி ஆட்சி தான் இருந்திருக்கு, இப்போவும் தொடர்ந்து அந்த ஆட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆக அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகளை மக்களிடத்தில் போய் சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும். ஆக எதுவும் செய்யலை. அதனால் இப்படி வீண் வேதாண்டவாதமாக இந்த முறையை அவங்க கையாளுறாங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. திமுகவும் சரி, திமுகவும் சரி, தோழமை கட்சியிலும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கீங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து இதில் வந்து மாற்றுவதற்கான பேச்சுக்கு இடமில்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பேரணியானது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆக இதை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி
எடுத்துச் செல்வது என்பதை பற்றியும் விரைவில் இதே போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுத்து விரைவில் அறிவிப்போம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எதிர்ப்பு இல்லை, அகில இந்திய அளவிலேயே குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் கடுமையான எதிர்ப்பு இன்றைக்கு கிளம்பி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகாவது மத்திய அரசு சிவி சாய்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. யாரு அவருக்கெல்லாம் நாங்கள் வேதம் ஓத வேண்டிய அவசியமே இல்லை. திமுக கூட்டணியில் அதை பற்றியெல்லாம் பேசி விதண்டவாதம் பண்ணுவதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரணும், அதற்கான பணிகளை தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். என்னிடம் தொலைபேசியிலும் பேசினார், நான் தெளிவாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய 11 கட்சிகள், அந்த கட்சியினுடைய தலைவர்களை அழைத்திருக்கிறோம். தேவைப்பட்டால் எல்லா அமைப்புகளையும் கட்சி சார்பற்ற முறையில் கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய வகையில் எல்லாரையும் அழைத்து இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துகிற போது நிச்சயமாக அவர் அழைக்கப்படுவார். எல்லா கட்சி அதே நேரத்தில் உங்கள் ஊடகங்கள் மூலமாகவே இந்த சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணிக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க தான் சொல்ல முடியாது. திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வருகிற 23 தேதி சென்னையில் மாபெரும் கண்டன பேரணி நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு பேரணி நடைபெற உள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இரண்டு காரணங்கள். ஒன்று, இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின்படியான மதசார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது. இரண்டாவது, அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது. ஆர்டிக்கிள் 14 and 15 அரசியல் அமைப்பு சட்ட உறுப்பு எண் 14 மற்றும் 15 ஆகியவை அனைத்து மனிதர்களுக்கும் வழங்குகிற சமத்துவத்தை இது தகர்ப்பதாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் முன்னுரையில் சொல்லப்பட்டிருக்கிற செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறது. எனவே இந்த சட்டம் முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பதால் இதை கடுமையாக ஜனநாயக சக்திகள் எதிர்க்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் 59 வழக்குகள் இந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு தரப்பினரால் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி 23 தேதி மாபெரும் கண்டன பேரணியை சென்னையில் நடத்துகிறோம். இந்தியர்களுக்கு இதனால் பாதிப்பில்லை என்று ஒரு சொத்தை வாதத்தை முன்வைக்கிறது பாஜக அரசு. ஏற்கனவே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியர்களுக்கு பாதிப்பு என்கிற அடிப்படையில் இதை பார்க்க வேண்டும் என்பதை விட அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து என்கிற அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, இந்திய குடியுரிமை அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி என்கிற குடியுரிமை பதிவேடு, தேசிய குடியுரிமை மதிப்பீடு என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த சட்டம் தேவைப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அஸ்ஸாமிலே அவர்கள் பரிட்சார்த்த முயற்சியிலே என்ஆர்சி என்கிற தேசிய குடியுரிமை மதிப்பீடு செய்ததைப் போல அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். அப்போதுதான் இங்கே வாழக்கூடிய இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு நேரும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு இஸ்லாமியர்களை முற்றிலும் தவிர்த்திருப்பது, அண்டை நாடான இலங்கையிலிருந்து தமிழகத்திலும் பிற பகுதிகளிலும் குடியேறியிருக்கிற 100,000 தமிழர்களை முற்றிலுமாக தவிர்த்திருப்பது, மதம் சார்ந்து வெளிப்படையாக பாஜக அரசு செயல்படுகிறது,
அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிற நிலையில் இதை கண்டிக்க வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக சக்தியின் கடமையாகும். அதிமுக மற்றும் பாமக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 பேர் இந்த சட்டத்தை அல்லது இந்த திருத்த சட்ட மசோதாவை ஆதரித்ததால் இன்றைக்கு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனால் அதிமுகவும் பாமகவும் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே துரோகம் இழைத்திருக்கிறது என்பதையும் விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் சுட்டிக்காட்டுகிறோம். அரசு பின்வாங்குகிற வரையில், இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் மக்கள் போராட்டம் வெடிக்கும், இது பற்றி பரவும், நாடு முழுவதும் ஒரு இரண்டாவது சுதந்திர போராக இது மாறும். தமிழகத்தில் இன்றைக்கு கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் தன்னியல்பாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை நசுக்கும் வகையில் விடுமுறை விடுத்திருப்பதாக தெரிகிறது. இது மேலும் மாணவர்களை போராடுவதற்கு ஊக்கப்படுத்துமே தவிர பின்வாங்க செய்யாது. ஏனென்றால் இது தேசத்தை காப்பதற்கான ஒரு அறப்போராக மாறி வருகிறது. இது மிகவும் ஆபத்தான சட்டம், கொடிய சட்டம். 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த தேசத்தை இட்டு செல்வதற்கான ஒரு பிற்போக்கான முயற்சியை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இது மிகவும் ஆபத்தானது.